ஜாட்டி வரப்படுவோம். ஒரே ஒரு போன் மகாராஜா வந்துட்டு சபைக்கு வாடா, நான் அப்படியே வந்துட்டு
வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆளு உற்று நோய் பார்த்தா வெள்ளாற்று நோய் பார்த்தா எனக்கு வந்து பாரு நோய் அப்பா. பாதி போயிட்டு ஒண்ணு சைசில பாருங்க அந்த சூத்த பாத்துக்கிறியா இருக்கும் அதே மாதிரி அவன் அப்படி போயிடல. இவன் மூணு போட்டோ எடுத்து ஒண்ணு ஊர் இலையில மாட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொன்னு வீட்டு வாசல் இங்கேதான் ஊரின் போய் எடுத்துன்னு போய் நடுக்காட்டுல மாட்ட சொல்லிட்டான். ஆமா என்ன உண்மைதான் என்ன நீ சொல்லிட்டு கூட அடி வாங்கி சாப்பிட்டு உன் போடப்பா. மகாராஜோ அது வேணா உடுப்பா அவன் என்னத்துக்கு லோல் பட்டின்னு வந்த விளக்கம் பாராட்டி கொடுக்கப்பட்ட ரூபா 101 சுபேட்சையும்
இதோ சூழ்நிலை சேர்ந்த அண்ணாதுரை அன்பு, இதோ சாமிநாதனுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட ரூபாய் 101 சுவே ஜெயம் நிறைய பேர் வாங்கடணும். இதோ சூழ்நிலை சேர்ந்த பயணி என்று சொல்லக்கூடிய அன்பு, இதோ சாமிநாதனுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட ரூபாய் 101 சுவே ஜெயம். என்னுடைய நாடோ அதான் சுடுகாடு அந்த பாணி புரிக்க என்ன பண்ணுங்க? ஓ விஜயகிரி ஆண்டவர் கூடிய அது மட்டும் என்னுடைய குலமாகப்பட்டது எப்பேற்பட்ட அப்படி கேட்கணும். என்னுடைய குலமாகப்பட்டது எப்பேற்பட்ட குலம் என்னுடைய மூலம் இரு
ஏன் அந்த பேரை கேட்ட உடனே ஆறு மரம் கப்பி தாறு மாதிரி என்னுடைய மூதாதி குளத்தை அழித்தவன் அந்த முருகத்தை. ஓஹோ, எங்க மூதாதி அழித்தவன்? நம்மளாலுக்கு பின்தொடங்கி வரணும்னு பயப்படுறீங்க? ஆமா, உங்கால ஓலி உனக்கு பயங்கர என்னடா இது? என் பெருக்கும் பேரு அதாண்டா. என்னோட மூதாதி பேரோ? ஏன்னா உன் பேர் என்னன்னா? அவரு குடு குடுக்காரு. ஏன்னா உன் பேர் என்ன? பேர் மாத்திர முருகன், பேரே வேணாம். என் பேரு முருகன் பெருமான். என்னுடைய மூதாதி பேரோ? பேரோ சூரபத்மன். சிங்கமுகம் அஸ்வமுகி. அஸ்வமுகி என்னுடைய பாட்டியாக அஸ்வமுகி. ஒரு முக்குக்கு சும்மா 3.5 கோடி அஸ்வாதி. எங்க அம்மாவுக்கும் தான் முக்கியிருப்பாங்க. நான் என்ன பெரிய படுக்கனே பாபா உங்க பாட்டி ஒரே முக்கில் 3000 கோடின்றாரு. மூவாயிரம் கோடி 3.5 கோடி? ஐயோ பாட்டிக்குதா? என்னுடைய பாட்டன் சூரபத்தன் இந்த 1008 அண்டத்தை அண்டத்தை ஒரு ஆளே கட்டி ஆண்டா. ஓஹோ, பெரிய பலசாலி உங்க தாத்தா. ஆமா, நீ பெரிய பூச்சி சொல்லி தாத்தா பலசாலி. இந்த வீர மகேந்திராபுரி அந்த சமுத்திர நடுவில் நல்லா பேசாதீங்கன்னா வீரமகேந்திராபுரி பட்டணம் சூரபத்தர் இந்த 9 நவகிரகங்களை பிடித்து கவித்து தலையை கவித்து கண்ணை கட்டி இந்த வீர மகேந்திராபுரி பட்டணத்துக்கு படிக்கட்டா வைத்து வைத்து அரசாட்சி செய்து வந்தார். ஓஹோ, பரவாயில்ல பரவாயில்ல. அப்படி செய்து வரக்கூடிய தேவர் மூவரில் அதிகாரன் அஜித் அடித்து சித்திரவதை செய்தார்கள். செய்த உடனே பார்த்தா தேவர் பதிர்கள். ஓ, தேவ பதிர். ஆமா, பார்த்து அத சிவபெருமானிட முறையிட என்னன்னு அசுராஜி தொல்லை தாங்க முடியல. தாங்க முடியவில்லையே. அசுராதி குலத்தை அழிக்க வேண்டும் என்று எண்ணத்தை தீட்டினார். ஓஹோ, எதுல கண்ணிலியா? இல்ல, அப்படி அசுராதி குலமாக கொஞ்சம் கொஞ்சமா அழித்து கொண்டே வந்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டு வரீங்க. அழுத்துறீங்க, அழுத்துறீங்க. அழுத்தமா பேசுறத நானும் பேசுவேன்.
மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஓஹோ ஆமாடா, அப்படி என்னுடைய பாட்டியாக அசுவமகி கூப்பிட்டு அரக்கர் குளமாக பட்டது அழிந்து கொண்டே இருக்கிறது. ஆனா நீ ஒரு முக்குக்கு 3.5 கோடி என்றார், 3.5 கோடி எடுத்துக் கொண்டே இரு என்றார். ஏய்யப்பா, பாட்டி கொட்டாளா, பரவாயில்லடாப்பா. அப்படி பெற்றுக் கொண்டே இருக்கும் போது பார்த்தார் முருகன், ஓஹோ அசுராதி குளமாக பட்டு ஐவே தேர மாட்டுகிறே, பின்னடைந்து வருகின்றது. அப்படி என்று விநாயக மூர்த்தி வரவைத்து அசுரமுகி யானிவையால் விட்டு அவர் கருவை கலைக்க சொன்னார். விநாயக மூர்த்தி வந்து அசுரமுகி கருவை யோனிவையால் கலைத்தவுடன் கலைத்தவுடன் அசுரமுகி மாண்டார் 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 போயிட்டு மாண்டவுடனே முருகப்பெருமனாகிய தன் தாய் கொடுத்த சக்தி வேளாம் அசுராதி குளமாக பட்டது அழித்தான் அழித்தான். அப்ப நாங்க சின்ன பிள்ளடா, ஓ சின்ன பிள்ளை, அம்மா முல்லை சின்ன பிள்ளை, அந்த சக்தி வேலுக்கு பயந்து பயந்து நாங்களும் நாகலோகத்துக்கு போய் பயந்து, ஓ நாங்கெல்லாம் பயந்து போய் ஆஜில படுத்தணும். அழைக்க வேண்டும். தம்பியாக விளங்கி வரக்கூடிய கார்கோடன் சபாநாடு வருகின்ற நம்ம கதை தொடரும்.